பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராதே, உம் ஆன்மாவோடும் இருப்பாராதே. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமாக்கு மகிமை. அதிகாரம் 9, இறை வார்த்தை 28. அவர் வீடு வந்து சேர்ந்ததும் அந்த பார்வையற்றோரும் அவரிடம் வந்தனர். இயேசு அவர்களை பார்த்து, நான் இதை செய்ய முடியும் என நம்புகிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம் ஐயா என்றார்கள். கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் அதிகாலையிலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகின்றார், என் மகனே மகளே, நீ என்னை தேடி வந்து இருக்கின்றாயே, நான் இதை செய்ய முடியும் என்று நீ நம்புகிறாயா? உன்னுடைய மன விருப்பத்தை என்னிடம் சொல்வதற்காக வந்து இருக்கின்றாயே? உன்னுடைய தேவைகளை நான் சந்திக்க வேண்டும் என்பதற்காக அதிகாலையிலே என்னுடைய முகத்தை தரிசித்துக் கொண்டு இருக்கின்றாயே? அப்படி என்றால் என்னால் இதை செய்ய முடியும் என்று நீ நம்புகிறாயா என்று உங்களை பார்த்து கேட்கின்றார். ஏனென்றால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வரும் பொழுது அவர் மீது நம்பிக்கை வைத்து, அவர் மீது விசுவாசம் கொண்டு, உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து, நம்முடைய உள்ளம் பிளவுபடாதபடி இருந்து நாம் கேட்கக்கூடிய வேளையிலே அவர் கண்டிப்பாக உங்களுடைய உள்ளத்தின் தேவைகளை நிறைவு செய்வார். திருப்பாடல்கள் 20:4 இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, உன் மனம் விரும்புவதையெல்லாம் ஆண்டவர் உனக்கு செய்வாராக, உன்னுடைய திட்டங்கள் எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றுவாராக என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. அப்படி என்றால் உங்களுடைய திட்டங்களை அவர் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். அப்படி நிறைவேற்ற வேண்டுமே என்றால் உங்களிடம் ஆழமான விசுவாசம் இருக்க வேண்டும். பாருங்கள், மத்தேயு நற்செய்தி 21:22 இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது நம்பிக்கையுடன் கேட்பதையெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று கூறினார். அப்படி என்றால் ஏனோ தானோ என்று ஆண்டவரை தேடி வரக்கூடாது. பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, ஒருவேளை சீஃப் மினிஸ்டர் அல்லது ஒரு எம்எல்ஏ அல்லது ஒரு எம்பி உங்களுடைய வீட்டிற்கு வருகிறார் என்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? உங்களுடைய வீடை கழுவி சுத்தப்படுத்தி அழகாக டெக்கரேஷன் பண்ணி அவருக்கு என்ன பிடிக்கும் என்பதை கேட்டு அப்படிப்பட்ட உணவுகளை தயாரித்து வைத்து அழகாக நல்ல ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்து அவரை வரவேற்பீர்கள். அதே போல்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வரும் பொழுது நீங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும். வெளிபூர்வமாக இல்லை, உங்களுடைய உள்ளம் சுத்தமாக இருக்க வேண்டும். எவ்வாறு ஒரு மணப்பெண் அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறாளோ அதே போல் உங்களுடைய உள்ளம் அலங்கரிக்கப்பட்டு இருக்க வேண்டும். நீங்கள் ஆண்டவரை தேடி வரும் பொழுது, இந்த நாளில் என் ஆண்டவரை தேடி போவேன், அவர் எனக்கு இதை செய்வார், அதை அவரால் மட்டுமே செய்ய முடியும் என்கின்ற விசுவாசத்தோடு நீங்கள் போய் கேட்பீர்கள் என்றால் உண்மையிலே உங்களுக்கு தருவார். இந்த நாளிலே வாசிக்க கேட்டோமே, பார்வையற்ற 2 பேர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து, தாவீதின் மகனே எங்களுக்கு இறங்கும் என்று கத்தி கொண்டேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு பின்பாக சென்று கொண்டு இருந்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தந்தையினுடைய பணியை செய்வதற்காக அந்த இடத்திலே கடந்து செல்கின்றார். ஓய்வு எடுப்பதற்காக ஒரு வீட்டிற்கு போகின்றார். அப்பொழுதுதான் இந்த பார்வையற்றவர்களை பார்த்து கேட்கின்றார், இதை நான் செய்ய முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? உடனடியாக அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆம் ஐயா. ஏனென்றால் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் தேவைப்பட்டது. அந்த அற்புதத்தை நாசரேத் ஊராகிய ஊரில் உள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே செய்ய முடியும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள், கேள்விப்பட்டு இருந்தார்கள். எனவேதான் விசுவாசத்தோடு கேட்ட பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதத்தை செய்தார், அவர்களுடைய கண்களை திறந்தார். அதே போல் பாருங்கள், மார்க்கு நற்செய்தி 9:23 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, அந்த அதிகாரத்தை வாசித்து பாருங்கள், அநேக அற்புதங்கள் ஆண்டவர் செய்ததை அழகாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. அதிலே
தீய ஆவி பிடித்திருந்த சிறுவன் நலம் பெறுகின்றான். அவருடைய தந்தை வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லுகின்றார், அந்த தீய ஆவி அவனுக்குள் இருந்து செயலாற்றக்கூடிய வேளையிலே அவனை அங்கலாக்கின்றது, அவனுடைய வாயிலிருந்து நுரை வருகின்றது, ஒரு செத்தவனை போல் விழுந்து விடுகின்றான். எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு மகன் அவன் இறந்து விட்டால் நான் எப்படி வாழ்வேன் என்று அந்த தந்தையானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் வந்து பேசுகின்றார். அப்பொழுதுதான் ஆண்டவரிடம் சொல்லுகின்றார் அவர், உம்மால் இயலுமானால் என்னுடைய மகனை பிடித்திருக்கக்கூடிய தீய ஆவியை நீர் விரட்டிவிடும் என்று சொல்லுகின்றார். உடனடியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்கின்றார், மார்க்கு நற்செய்தி 9:23 வார்த்தை, இயேசு அவரை நோக்கி, இயலுமானாலா, நம்புகிறவனுக்கு எல்லாம் நிகழும் என்று சொல்லுகின்றார். பாருங்கள், உடனடியாக அந்த தந்தை சொல்லுகின்றார், ஆம் ஐயா, நான் நம்புகிறேன் என்று. உடனே ஆண்டவர் கட்டளையிடம் அந்த தீய ஆவி அந்த சிறுவனை விட்டு வெளியிலே போகின்றது. அதே போல் அன்பார்ந்தவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையிலும் அவ நம்பிக்கை அவ விசுவாசம் வரக்கூடிய வேளையிலே நம்முடைய ஜபம் ஒரு நாளும் கேட்கப்படாது. சில பேர் சொல்லுவார்கள், ஏன் கடவுள் எனக்கு இவ்வளவு சோதனை தருகின்றார், ஏன் கடவுள் எனக்கு இவ்வளவு பிரச்சனையை தருகின்றார், ஏன் கடவுளிடம் போய் நான் ஜெபிக்கின்றேன், அவருக்கு கண் இல்லையாம், கேட்பதற்கு காது இல்லையாம் என்றெல்லாம் அதிகமாய் பேசுவார்கள். நம்மிடம் குறையை வைத்துக் கொண்டு, நம்மிடம் பிரச்சனையை வைத்துக் கொண்டு, பாவத்தில் இருந்து வெளியிலே வராமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பழித்து கொள்ள உங்களுக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது. அவரை தேடி வரும் பொழுது விசுவாசத்தோடு கேளுங்கள், அவர் அற்புதங்களை செய்வார். ஏனென்றால் அவரிடம்தான் எல்லா வல்லமையும் இருக்கின்றது. அதை அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் கேட்போருக்கும் அவர் கொடுக்கின்றார். மார்க்கு நற்செய்தி 10:27 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளுக்கு அப்படியல்ல, கடவுளால் எல்லாம் இயலும் என்று சொல்லுகின்றார். அது ஒரு செல்வந்தர் வந்து ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவிடம் கேட்கின்றார், உம்மை பின்பற்றி வரட்டுமா என்று. அப்பொழுது நடக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை தான் ஆண்டவர் சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, பாருங்கள், அன்னை மரியாளை ஆண்டவர் தேர்ந்தெடுத்த உடனே வானதூதர் அவரிடம் சொல்லுகின்றார், லூக்கா நற்செய்தி 1:37 வார்த்தையில், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். அன்னை மரியாள் கேட்கிறார்கள், நான் கணவனை அறியேன், நான் எப்படி ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியும் என்று ஒரு மனிதரை, சாதாரண ஒரு பெண்மணியைப் போல அவர் வானதூதரிடம் கேட்கின்றார். அப்பொழுதுதான் வானதூதர் இதை சொல்லுகின்றார், இந்த நாளில் நீங்கள் நம்பினால், இதை செய்ய முடியும் என்று நீங்கள் நம்பினால், ஆண்டவரால் மட்டுமே முடியும் என்று நம்பினால் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நிச்சயம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரை தேடி வந்திருந்த ஒருதரையும் அவர் வெறுங்கையோடு அனுப்பினதாக சரித்திரம் கிடையாது. எனவே இந்த நேரத்தில் சிறிது நேரம் அவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலே எங்களுடைய குரலை கேட்டு எங்களை ஆசீர்வதிக்க எங்களை தேடி வந்திருக்கின்றேன். அற்புதங்களை செய்கிறவரே உம்மை துதிக்கின்றோம். தீய ஆவியை அப்புறப்படுத்தி ஒரு குடும்பத்தின் வாழ்வை கொடுத்தவரே உம்மை துதிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் அழைத்து நீர் அவர்களை திடப்படுத்தி உமது பணிக்கு அமர்த்துகிறவரே உம்மை துதிக்கின்றோம். தகப்பனே, குருடருடைய கண்களை திறந்து அற்புதம் செய்தீரே, முடவர்களை நடக்க செய்தீரே, கூனியாய் இருந்த சகோதரியை நிமிர்ந்து நடக்க செய்தீரே, பெரும் பாடுபட்ட பெண் உம்முடைய ஆடையின் விளிம்பை தொட்ட வேளையிலே அற்புத குணம் அடைந்து கொண்டாரே. தகப்பனே, அதே போல் உம்மை தேடி வந்த பிள்ளைகள் ஒருவரையும் வெறும் கையாய் விடாதபடி அவருடைய தேவைகளை சந்தித்தீரே, அவர்கள் மீது பரிவும் இரக்கமும் கொண்டு நீர் அவர்களை ஆசீர்வதித்தீரே. அதே போல் தகப்பனே, இந்த நாளில் இதோ உமது திரு சமூகத்தில் உம்மை தேடி வந்து உம்மை நோக்கி ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருடைய கூக்குரலையும் கேட்பீராக. தான் என்கின்ற அகந்தை மாறும்படியாக ஜெபிக்கின்றேன். அவர்கள் ஒவ்வொரு நாளும் உமது பாதத்தில் அமர்ந்து ஜெபித்து என் ஆண்டவரால் இதை செய்ய முடியும் என்கின்ற விசுவாசத்தோடு உம்மை நோக்கி
ஜெபித்து கேட்டு அற்புதங்களை பெற்றுக் கொள்வார்களாக. இந்த அருமையான நாளிலே நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. எங்களுடைய ஜபங்களை கேட்டு பதில் தந்து எங்களை நிறைவாய் ஆசீர்வதித்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை உள்ளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும், ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே, அச்சிஷ்ட மரியே சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும், ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக, ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக, ஆமீன். அன்பார்ந்தவர்களே, அவர் மீது கண்களை பதிய வைப்போம். அவரை நம்புங்கள், அற்புதத்தை பெற்றுக் கொள்வீர்கள். இப்பொழுது நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை சொந்தமாக்கிக் கொள்வோம். எல்லாமல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமீன்.